ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். வெல்கம் டு தமிழ் விண்டேஜ் மாஃபியா. இன்ன வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் சவுண்ட்கிராஃப்ட் UI16. இந்த மிக்சரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு வைஃபை மிக்சர். இதில் பார்த்தீங்கன்னா நாபெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இன்றைக்கி நம்ம இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோனில் நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி இதை வந்து லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறது, லேப்டாப்பில் வந்து இதை வச்சு நம்ம என்னென்ன செய்ய முடியும், ப்ளஸ் இதனுடைய இன்புட் எப்படி கொடுக்கணும், அவுட்புட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக ஒரு 12 இன்புட்ஸ் இருக்குது. அதே போல் இங்கே ஒரு இன்புட் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ நம்ம எத்தனை இன்புட் கொடுக்க போகிறோம்னா, ஒரு 3 மைக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஒரு 3 மைக்கு, அதுக்கப்புறம் ஒரு கீபோர்ட் லைன் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஸ் லைன் கொடுக்க போகிறோம். அதாவது இந்த லேப்டாப்பில் வந்து பாட்டு போடுறதுக்காக ஒரு லைன் ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் அவுட் நம்ம எடுக்கிறோம். அதே போல் ஒரு ஆக்ஸ் அவுட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணி அதில் எப்படி நம்ம அதை வந்து சரியாக நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணணும், அது எப்படி கனெக்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போது இந்த மிக்சர்லேருந்து நம்ம வந்து இந்த லேப்டாப்பில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஒன்றும் பெரிய அட்வான்ஸ்ட் லேப்டாப்லாம் கிடையாது, சாதாரண கவர்மெண்ட் லேப்டாப் தான். இந்த லேப்டாப்பில் தான் நம்ம வந்து அந்த மிக்சரை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம், எந்தெந்த மோட் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று HDMI மூலிமா கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று ஈத்தர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து நம்ம வந்து வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். நமக்கு வந்து ஒரு பவர் சுவிட்ச் இருக்கும், ஒரு அடாப்டர் ஒயர் கனெக்ட் பண்ணுற கேபிள் இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிட்டால் நமக்கு வந்து இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு பவர் ஆன் ஆனதுக்கான நமக்கு அந்த சிக்னல்லாம் நமக்கு வந்து காட்டுது. நம்ம வந்து இப்போது ரெண்டு விதமாக நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஈத்தர்நெட் கேபிள் மூலிமா நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் கேபிள். ஈத்தர்நெட் கேபிள்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து அந்த ஈத்தர்நெட் கேபிள். இதை வந்து நம்ம லேப்டாப்பில் நமக்கு வந்து இந்த சைடில் வந்து ஒரு ஈத்தர்நெட் போட்டிருக்கோம், எல்லா லேப்டாப்லேயுமே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணிடுவோம். அதே போல் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டை வந்து நம்ம இந்த ஈத்தர்நெட் போர்ட்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரெண்டு லைட் எரியுது பாருங்கள், அதை நான் கழட்டிட்டேன்னா எரியாது. ஸோ சிக்னல் ட்ராவல் ஆகிறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த லைட் வந்து நமக்கு சிக்னல் சிக்னல் கிடைக்கிது, கனெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணோம். ஸோ அது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதிலிருந்து சிக்னல் வந்து இதுக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இப்போ லேப்டாப்பில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து அதில் நம்ம இன்டர்நெட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஹாட்ஸ்பாட் நான் ஆன் பண்ணி இந்த லேப்டாப்பில் நான் இன்டர்நெட் நான் கனெக்ட் பண்ணுறேன். இன்டர்நெட் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசர், நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணலாம், அல்லது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நான் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் எந்த ப்ரௌசர்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து ப்ரௌசர் மூலமா தான் நம்ம வந்து அந்த பேஜுக்குள்ளே நம்ம வந்து போக முடியும். நான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன டைப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இந்த மிக்சருடைய பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட் அப்படிங்கிற பேர் போட்டு நீங்கள் அங்கே என்ன லிங்க் யூஆர்எல் என்ன டைப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நம்ம அதுதான் வந்து நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூஆர்எல் தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். இந்த யூஆர்எல் நம்ம வந்து டைப் பண்ணிடலாம், HTTP. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி டைப் பண்ணி வச்சதுனால http://10.10.2.1. ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய லிங்க். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி தான் வரும். அதாவது நம்ம ஃபோனில் நம்ம என்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் வந்து நமக்கு லேப்டாப்லேயும் வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இது ஃபோன் ஆப்ஷன், இது வந்து டேப் ஆப்ஷன். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். லோட் ஆகுது. ஓகே, இப்போ இதுதான் இந்த மிக்சருடைய இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு ஒருவேளை ஒரு டவுட் வரலாம், இது வந்து இன்டர்நெட் எப்பயுமே கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணுமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். தேவையில்லை, நம்ம ஒன்ஸ் இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் தான் நமக்கு வந்து இன்டர்நெட் தேவை. இப்போ நான் அவங்க கண்ணு முன்னாடி நான் டிஸ்கனெக்டும் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் டிஸ்கனெக்டும் பண்ணிட்டேன். பட் நான் இங்கே வந்து என்னால் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இங்கே நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறேனோ அதே வந்து இந்த மிக்சரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பிகாஸ் நம்ம வந்து இதை ஈத்தர்நெட் லேண்ட் கேபிள் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா சேனல்ஸ் இருக்குது. நம்ம தொடர்பு எல்லா சேனல் லைனாக நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து மாஸ்டர் வால்யூம். இது வந்து நம்ம அவுட்டு லெஃப்ட் ரைட்டு மாஸ்டர் எவ்வளோ நம்ம அனுப்புகிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதே போல் இது வந்து சேனல் 1, சேனல் 2, சேனல் 3. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மியூட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இது வந்து நார்மல் அவுட்புட்டுடைய சவுண்டு. அதே நீங்கள் மேலே இங்கே ஒரு பட்டன் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கெயின் எவ்வளோ இருக்கணும், ஒவ்வொரு மைக்குக்கும் நம்ம கெயின் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதிலே நம்ம போய் பார்த்துக்கலாம். அதே போல் இது வந்து ஈக்குவலைசர். ஸோ ஒவ்வொரு சேனலாகவும் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ஈக்குவலைசர் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இதிலே வந்து ஆல்ரெடி ஒரு சில டிஃபால்ட்டு ஈக்குவலைசர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதையும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு நான் ஓனாக என்னுடைய வாய்ஸ்க்கு எப்படி வேணுமோ, எனக்கு எப்படி தேவையோ நான் அந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்யூலே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ். ஸோ ரிவர்ப் எவ்வளோ இருக்கணும், டிலே எப்படி இருக்கணும், ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இங்கே அந்த 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 எடிட்டில் போயிட்டு இக்யூ ஃபஸ்ட் நீங்கள் எடிட் கிளிக் பண்ணிங்கன்னா இக்யூ வரும். அதில் வந்து எஃபெக்ட்ஸ், அதே போல் ஆக்ஸ் செண்டு. நமக்கு இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆக்ஸ் இருக்குது நமக்கு. அந்த 6 ஆக்ஸ்லேயும் வந்து எவ்வளோ நம்ம வந்து டிஃபால்ட் வால்யூம் எவ்வளோ வைக்கணும், ஒரு ஒரு அவுட்புட் வால்யூம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்க முடியும். அதே போல் இது ப்ரீ ஆக்ஸாக வந்து இருக்கணுமா இல்லை போஸ்ட் ஆக்ஸாக இருக்கணுமா. அதாவது ப்ரீ ஆக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ, அதாவது முன்னாடி நீங்கள் வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன எஃபெக்ட்ஸ் வைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இதுலேயே வந்துடும். போஸ்ட்னா நீங்கள் என்னென்ன பண்ணி வைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் தான் வெளியில் போகிறோம். அதே போல் அந்த மாதிரி ப்ரீ போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியும். இது தனித்தனியாக அந்த சேனல்ஸ்க்கும் நம்ம வந்து மியூட் ஆப்ஷன் இருக்குது. அதே போல் எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் நமக்கு வந்து ஒவ்வொரு மைக்குக்கும் நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறது, எஃபெக்ட்ஸ் டிலே இதெல்லாம் எவ்வளோ போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு சேனலுக்கும் நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு செட்டப் நான் பண்ணி வச்சுட்டேன். ஒரு செட்டப் நான் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணலான்னா நான் இங்கே போயிட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே போல் இப்போ நான் எங்கெங்கேயோ போயிட்டேன், இப்போ நான் எனக்கு எப்படி வெளியில் வருதுன்னு தெரியலன்னா டைரெக்டாக வந்து இந்த யூஐயை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஓப்பனாக இங்கே வெளியில் வந்துடும். இந்த இன்புட்ஸு எஃபெக்ட்ஸ் இன்புட்ஸ்னால் நீங்கள் என்னென்ன இன்புட் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறது, அதே போல் எஃபெக்ட்ஸ் ரிட்டர்னு, மியூட்டு, மியூட் ஆல், எஃபெக்ட்ஸ் மியூட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு இங்கே வெளியிலேயே ஆப்ஷன் வந்து ரெஸ்பான்ஸும் டக்கு டக்குன்னு இருக்கும். ரொம்ப நம்ம வந்து ஸ்லோவாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, உடனே உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன சேனல் மியூட்டில் இருக்குது, என்னென்ன சேனல் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து இந்த இதில் காட்டிடும். நான் இப்போ உங்களுக்கு இன்புட்ஸ்லாம் நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் எல்லாமே நான் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இன்புட்டாக நம்ம வந்து கொடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து மொத்தம் 3 மைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். 3 மைக்கு, 1 கீபோர்டு, 1 ஆக்ஸ் லைன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லேப்டாப்பில் ஒரு பாட்டு போட்டு அந்த பாட்டை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு ஸோ இந்த மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சரில் போகும். நான் 5வது சேனலில் கொடுக்குறேன். இது வந்து நார்மலாக யூஸ்வலாக நம்ம ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ நம்ம எதில் வேணாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும்
இன்டர்நெட் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா பாட்டு போகிறதுக்கு எனக்கு வந்து இன்டர்நெட் வேணும். ஸோ டைரெக்டாக யூடியூப்பில் போயிடலாம். யூடியூப்பில் ஏதோ ஒரு பாட்டு நம்ம ஜஸ்ட் வச்ச மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து நான் வால்யூம் ஃபுல்லாக வச்சிட்றேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து பார் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ நான் அதை மியூட்டில் வச்சுருக்கிறேன். நான் மியூட்டை அன்மியூட் பண்ணுறேன். அன்மியூட் பண்ணேன்னா கலர் மாதிரி வச்சு பாருங்கள். ஸோ நான் இங்கே சவுண்டு ஏற்றும் போது என்ன ஆகுமா, ஆட்டோமேட்டிக்காக இந்த பார் ஓப்பனில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்கே அவுட்டு போகிறது தெரியுதுங்களா. ஸோ இது எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்குதுன்னு சொன்னால், நான் இங்கே போயிட்டு எந்த சேனல் ஆக்டிவாக இருக்குதுன்னு நான் அதை கிளிக் பண்ண பார்த்தேன்னு சொன்னால், இப்போது நான் ஒரு இன்புட் கொடுத்துருக்குறேன், அஞ்சாவது இன்புட், அந்த அஞ்சாவது சேனலில் நான் இன்புட் கொடுத்துருக்குறேன், இது ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அவுட்டில் வந்து ஒரு அவுட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை ரெண்டுமே நம்ம வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம வந்து மைக்கு கீபோர்டு இது ரெண்டுமே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு மைக் இருக்குது. நான் அந்த மைக்கை வந்து உதாரணத்துக்கு சேனல் 2-3 நான் கொடுக்குறேன். அதே போல் இது கீபோர்ட் லைனு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கீபோர்ட் லைன் கொடுக்குறேன். அதே போல் இப்போ இது வந்து மைக்கு 1, இது வந்து சாரி இது வந்து ஆக்ஸ் 1-னுடைய அவுட்புட்டு. நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஸ் 1-ல நான் வந்து இதை கொடுக்குறேன். வேறு என்ன என்ன இருக்குது, ஓகே போதும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சேனல் இன்புட்டையும் நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த சேனல் இன்புட்டை நம்ம தனியாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா, நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆக்ஸ் லைன் நம்ம உள்ளே போட்டோன்னு சொன்னால் அதை எப்படி ஈக்யூ பண்ணுறது, அதுலேருந்து எஃபெக்ட்ஸ் எப்படி வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது ஒரு விதமான அவுட்புட். நம்ம வந்து இப்படி லேப்டாப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது ஒரு டைப் ஆஃப் செட்டப் இது. அடுத்து இன்னொரு ஒரு டைப் ஆஃப் செட்டப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இன்னொரு ஒரு மாடலில் நம்ம எப்படி இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது நான் இன்னும் ரெண்டு மைக் போடலாம், பட் அதுவும் அதே தான், சேம் கான்செப்ட் தான். எத்தனை மைக் போட்டாலும் அதே கான்செப்ட் தான். இந்த ஒரு அவுட்புட் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதே போல் தான் எல்லா அவுட்புட்டுமே. இந்த நான் தனியாக மியூட் பண்ணிக்க முடியும், அன்மியூட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இங்கே உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். எஃபெக்ட்ஸ் சென்ட் எவ்வளோ வெளியில் போகணும், எஃபெக்ட்ஸ் ரிட்டன் எஃபெக்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும், இக்யூ எப்படி இருக்கணும், மாஸ்டர் இந்த குறிப்பிட்ட சேனலுக்கு மாஸ்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்மளால் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணுற மேட்ரு இவ்வளோ தான். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ அடுத்த நம்ம வேறு இன்னும் எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம், மூணாவது டைப் நம்ம எப்படி வந்து, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ லேப்டாப்பில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து இன்னொரு ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது, நம்ம அதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவது வந்து லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மூணாவது ஹெச்டிஎம்ஐ கேபிள் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹெச்டிஎம்ஐ கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் மட்டும்தான். ஸோ நம்ம டைரெக்டாக அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். இதில் நமக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிடலாம். எதில் ஹெச்டிஎம்ஐயில் கனெக்ட் பண்ணும்போது நம்ம எந்த டிவைஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு டிவியில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து யூஸ்வலாக நமக்கு இப்போ நிறைய டச் டிவிலாம் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் டச் யூஸ் பண்ணுற டச் டிவி, அதாவது டச் ஆண்ட்ராய்டு டச் டிவி இருக்குதுன்னு சொன்னால்,
நீங்கள் டைரெக்டாக அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த டிவிலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா, நம்ம லேப்டாப்பில் மவுஸ் வச்சு யூஸ் பண்ணதை நம்ம ஜஸ்ட் விரலே நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நான் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து டச் டிவி கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இது கனெக்ஷன் மட்டும் நான் காட்டுறேன். சவுண்ட்கிராஃப்ட் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ண உடனே வந்துருக்குது பாருங்க. நான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணினா போயிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், கனெக்ஷன் கிடையாது. இப்போ நான் மறுபடியும் அதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள், அந்த சவுண்ட் கிராஃப்ட் மிக்சருடைய டிஸ்பிளே அங்கே வந்து வந்திருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம்னா, நம்மகிட்ட டச் டிவி இருந்ததுன்னு சொன்னால் நம்ம நார்மலாக வந்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்பிளே வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம ஹெச்டிஎம்ஐ கேபிள் கனெக்ட் பண்ணி நம்ம டைரெக்டாக டிவிலேயே வந்து நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மூணு விதமாக நம்ம வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இன்னும் நிறைய நம்ம வந்து தொடர்ந்து புது புது ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸை பற்றி நம்ம வந்து நான் வந்து வீடியோ போடலான் இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு மிக்சர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, அல்லது ஏதாவது மைக்கு குறித்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுது, அல்லது வேறு ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நான் யார்கிட்டையாவது அந்த அந்த டிவைஸ் இருந்ததுன்னு சொன்னால் நான் அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோவாக நான் செஞ்சு போடுறேன். நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து யாரும் வெளியில் அவ்வளோ சொல்கிறதில்ல. அந்த ஆடியோ நாலேஜுங்கிறது வந்து அது நம்மளாக கெயின் பண்ணிக்கிறது தான். நிறைய பேருக்கு வந்து ஆடியோ பாட்டு கேட்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும், பட் அது எப்படி வந்து ப்ராப்பராக கொண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கூட நீங்கள் வந்து ஒரு சின்ன செட்டப் ஸ்டுடியோவில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய சவுண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்டேட்டடாக இருப்போம். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் என்கிட்ட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தமிழ் விண்டேஜ் மாஃபியா சேனலோட எப்பொழுதும் ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.